வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம். இன்று 29/7/2022 திருச்சியில் திடீர் புரோகிராம் ஆதிநாத வாசிய வித்தை நடைபெற உள்ளது. ஆதிநாத வாசிய வித்தை என்றால் என்ன அப்படின்னா, மனிதனுடைய பிறப்பிற்கும் வளர்ப்பிற்கும் இறப்பிற்கும் காரணமாக இருப்பது எண்ணங்களே. அப்போ எண்ணங்களை அடங்க செய்யணும், அழிக்கணும். அப்போ அந்த அழிக்க செய்வது ஆதிநாதமாகும். மனம் இருக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனம் ஒரு மணி நேரத்தில் அடங்க கற்றுத்தரப்படுகிறது. மனம் அடங்கிவிட்டால் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது ஒரு மணி நேரத்தில். இது உலகமாக அதிசயம் ஒன்றாகும். யோக சித்தர் ஞான சித்தர் தகுதி கொடுக்கிறது. ஒரு கோயில் கருவறை கோயிலுக்கும் சித்தர் சமாதிக்கு போனால் என்ன மன அமைதி, மனநிறைவை. நாம் வாழ்நாள் முழுவதும் உடம்பிலிருந்தே அதை இயக்கி கொண்டு இருக்க முடியும், தானாக இயங்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். கரு குருசக்தி மையம், 790-463-8079 திருச்செந்தை பயிற்சி திடீர் புறம் நடைபெற உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். புக் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு 48 பக்கம் புக்கு எழுதியுள்ளேன், அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வள்ளல் பெருமான் சொல்கிறார், சாகா கல்வி எல்லா இன்பற்று வாழ்க, மரணமில்லா பெரும் நிலை என்று சொல்கிறார். எல்லா சித்தரும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும் ஆதிநாதம் மூலமாக தான் முக்தி அடைந்து உறுதியாக கூற முடியும். அப்போ எல்லா உண்பற்று வாழ்க என்றால், குடும்பத்தில் நமக்கு தேவையான பொருளாதாரம் வரணும், குடும்பத்தில் மன அமைதி, மன ஒற்றுமை, மன நிறைவு, மகிழ்ச்சி இருக்கணும். அது எல்லா வழியும் இருக்குதா என்பதை உறுதியாக கூற முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் புறமாக 7 வகைகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒன்று, குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யாதனால கர்ம வினை, ஜாதகம், தீய சக்தி, உடல்நோய், வாஸ்து கோளாறு, இறந்தாத்மக்கள் முறையாக சாந்தி செய்யாது. இந்த 7 பாதிப்பை நீங்கள் 40 சரி பண்ணிக்கலாம், வராமல் தடுத்து கொள்ளலாம். அதுக்கு மேலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயே வீட்டில் நீங்கள் ஞான லட்சுமி வழிபாடு செய்யணும். தினச நித்திய பூஜை செய்வதால் உங்கள் வீட்டில் தேவையான பொருளாதாரம், மன அமைதி, மன ஒற்றுமை, மனநிறைவு எப்பொழுது இருக்கும் சரிங்களா. அடுத்து இது வந்து தெய்வ வழிபாட்டில் வந்துடுது. சாகாக்கலை என்பது நம்ம உடம்புல உயிர் சக்தி ஆதியில் இருக்குது, அங்கே தான் ஆத்மா இருக்குது. நம்மளுடைய ஆயுசு என்பது மூச்சு. மூச்சு அளவு 85 வயசுன்னு ஜாதகத்தை குறிச்சிருந்தாங்கன்னா 66,960,000 மூச்சுக்கள் முடிஞ்சவுடன் ஆத்மா மூளையில் பிரிஞ்ச இந்த ஜென்மப்பதி மூளையில் பிரிஞ்சிட்டு இருக்கு. எடுத்துகிட்டு வெளியே வந்தால் நம்ம 3 வகையை பிறந்தாகணும், பொண்ணு வம்சொலி, பைய வம்சொலி, ஆசிக்காக. எல்லாத்து இறப்பு வந்து போயிட்டோம், இறப்பு வந்துருச்சுன்னா ஆவியாக இருப்போம். இப்போ நாம் வெளிமூச்சை நிப்பாட்டுறோம். தாயிலிருந்து கர்ப்பப்பையில் ஓடக்கூடிய சுவாசம் 16, அதை அறுத்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ மூக்கு வழியாக சூரியகளை சந்திரகளையும் மூச்சு விட்டுட்டுருக்குறோம். இந்த கலையை நிப்பாட்டி தாயினது கர்ப்பப்பையில் எப்படி சுவாசம் ஓடிச்சோ அதே சுவாசத்தை தானாக வாழ்நாள் முழுவதும் ஓட செய்து கொண்டிருக்க வேண்டும். அதை செய்ய வைப்பது ஒரு மணி நேரத்தில் ஆதிநாத வாசிய வித்தியின் சிறப்பம்சமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாதம் மூலியமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 30 ரில்லில் உள்ள செல்கள் பதிவுகளை என்ன பதிவு அழிக்க வேண்டும். இந்த உடம்பு நாதமயமாகப்படுகிறது. ஆதியில் இருக்கக்கூடிய ஜீவாத்மா புருமது பரமாம்பரை சமமாகுதல், அதான் பேர் தான் சமாதி. இதை அதுதான் மரணமில்லா பருவநிலை. ஆத்மா மூளையில் பஞ்சம் என்ன போட இழந்து இழுத்துட்டு வெளியே வந்தால் மரணம். ஆத்மா பரமாத்மா இணைந்து விட்டால் மரணம் இல்லை. இதை கற்றுத்தருவதுதான் மரணமில்லா பிறவன் கற்றுத்தருவதுதான் ஆதிநாத சிறப்பம்சமாகும். இந்த ஆதிநாதத்தை பஞ்சபோதத்தை சித்தி செய்து விட்டால் இனிமேல் செல் சாகாது, உங்கள் உடம்புல தேகம் அழுகாமல் இருக்கும். எந்த நாள் எத்தனை மணிக்கு நம்ம ஆத்மா நம்மளோட பிரியும் நாளை கணிக்கிட கற்றுத்தரப்படும். சமாதியான பிறகு உங்கள் தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்து ஒரு வாரம் எடுத்து பார்த்து தேகம் அழுகாமல் இருக்கும் சகல சௌபாக்கியம் பெறுக. மேல் விவரம் கரு குருசக்தி மையம், 790-463-8079 சகல சௌபாக்கியம் பெறுக.